வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்கு புதுசா வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் vlogஏ பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம காடை வந்து குடிச்சு வாங்கிட்டு காடை எல்லாம் பறந்துட்டு இருந்தாரு. சோ நம்ம கஷ்டப்பட்டு குடிச்சோம். ஒரு ரெண்டு மாதிரி கஷ்டப்பட்டு குடிச்சதுனால ஒரு நாலு காடை குடிச்சிருக்கோம். நான் தான் மூணு காடை குடிச்சேன். சோ இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா கிரில்டு, அதாவது கிரில்டு பண்ண போறோம் காடையை வச்சு. நேச்சர் எப்படி பண்றதுன்னு பாப்போமா. ஒண்ணு பத்திச்சுனா கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்னா சொல்லணும். வந்து காடையை வந்து கிளீனிங் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ காடையை பார்க்குறீங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ வயசு பார்த்தீங்கன்னா இதுதான் காடை, இதை தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ வயசு பார்த்தீங்கன்னா காடையை வெட்டியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம காடை இன்றைக்கி ஒன்றை போட. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா காடையெல்லாம் பக்காவாக உரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரைப்பட்டி இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தோலை உரிச்சு தொங்க விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஈரல், மண்ணீரல், களீரல்லாம் இருக்குது. பிடிங்க போகிறோம் கூட. ஸோ இதோட நெஞ்செலும்பெல்லாம் கொஞ்சம் கீரல் போட்டு விட்டுப்போம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் காடை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்றது. ஸோ அதில் கொஞ்சம் மருத்துவ குணம்னா சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே தெரியாது சில விஷயங்கள். வடா குண்டு கட் பண்ணுறான். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணுவோம். இப்போ மசாலா போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த காடையில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ மசால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு. சில்லி பவுடர் எடுத்து கொட்டிக்கலாம். பார்த்து ஜாக்கிரதையாக கொடுக்கணும். காற்று வர கோயில் காற்று அடிக்குது. நெக்ஸ்ட் சிக்கன் மசால். நான் பெப்பர் பவுட்ரு எடுத்துருக்கேன். டேஸ்ட் ஊற்றுறது முதல்ல கரம் மசாலா தேவை. நெக்ஸ்ட் வந்து மஞ்சள், மல்லித்தூள் தேவையான அளவு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான், தேவையான பொருள் இவ்வளோ தான் சேர்த்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு உப்பு வேணும். உப்பு கொடுங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்காச்சு. நெக்ஸ்ட் வந்து லெமன் எடுத்துக்கிட்டேன். லெமன் எடுத்து அதில் அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி தயிர் ஊற்றிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்கு. பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துருக்கேன். மெயினாக இஞ்சி பூண்டு தேவை. அது இப்போ எங்களால் கிடைக்காத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ காய்ஸ் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே பரட்ட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றும் சிம்பிள் நல்ல தண்ணி அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். நல்லா உடம்புல மசாலா எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. உண்மையிலே காடையோட டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே ஈடாகாதான் சொல்லணும். நீங்கள் பிராய்லர் கோழிலாம் வாங்கி சாப்பிட்டுருக்காதீங்க. வயசு பார்த்தீங்கன்னா மசாலாம் போட்டு இப்போ பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற விடணும். ஃப்ரெண்ட்ஸு, இவர் பேர் மாதவ், ஜெய மாதவ் பிரசாத். இவர் பேர் ஹரீஷ். ஸோ நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. இது வந்து நாங்கள் ரெண்டு குச்சி வச்சு இது பண்ணி அங்கே அதுக்கு நடுவில் தான் குச்சி வச்சு அதை திருப்ப போகிறோம் காடைக்கு. ஸ்டாண்ட் கூட ஒருத்த ஃப்ரெண்டு அவர் பேச மாட்டாரா? இல்லை அவர் நாங்கள் மௌன வருதம் பார்த்தீங்கன்னா மௌன வருதம்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு பெரிய கண்டுபிடிப்பு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காய்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ள மசாலாஸ் வந்து செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட வெங்காயம் இருந்தாலும் சரி இல்லை உருளைக்கிழங்கு இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படினா பஜ்ஜி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ காய்ஸ் நம்ம ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சுன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா அடுப்பு பாடியாக இருக்குது. நம்ம கிரில்டு சிக்கன் போடணும்னா இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கணும். பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்ட்டு. ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் லோ ஃப்ளேமில் வந்து உங்களுக்கு ஸ்மோக் வர வர தான் அதில் தான் நீங்கள் வேக வைக்க போகிறீங்க. இது நெருப்பு மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு சுருங்கிடும். அதில் சாப்பிட்றது எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான வேலை தான் ப்ரோ. அந்த கட்டுக்கம்பி எடுங்க ப்ரோ. கட்டுக்கம்பி போட்டு கட்டிக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ரெடி
அதுல இருந்து ஜூசி மாதிரி ஒரு தண்ணி வந்து சுட்டு சுட்டுன்னு சுட்டிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும். உண்மையிலே இது டேஸ்ட்டுக்கு வேற எதுவுமே ஈடாகாது, வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நாலு பேர் வண்டியில் போகிற மாதிரியே இருக்கு. ஸோ வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே தான் ஆச்சுன்னு சொல்லணும். இன்னும் தலைவர் வந்துட்டு தான் இருக்காரு, தெரியுதா? ஆனால் நல்லா ஸ்மெல் வந்துருச்சுப்பா. பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்லாம் அப்படியே பூ மாறி வருது. வேற லெவலில் ஆயில் ஊற்றாம அப்படியே நேச்சுரலாக சமைச்சு சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கு. A few moments later ஒளியா நல்லா வெந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 ஆச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நாங்கள் இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கபாப்பை இறக்கிடலாம். சாரி, கிரில்டு அப்பப்போ நகைச்சுவே இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாகவே காடை கிளீன் பண்ணி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஆமாம், ஒரு வழியாக நம்ம காடை கிரில்டு ரெடி. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறத விட சாப்பிட்றது தான் இதில். ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 100 ரூபா செலவு தான். பட் இருந்தாலும் நல்லா திருப்தியாக பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டா போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் பரிமாறி சாப்பிட கொடுங்க. அது பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை ஆரம்பிக்கும். சரி ஓகே ப்ரோ, அவங்க சாப்பிட்ட எப்படி எப்படி ப்ரோ இருக்குது? சாப்பிட்டு சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. இப்படி நல்லா வந்திருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் கோழியை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? காலை எப்படி பெஸ்ட்டு தான். ஸோ கைஸ்